ஹலோ நண்பா வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஆர் டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதா முன்னாடியே பார்க்குறீங்க என்ன பார்க்குறோன்னு டாப் கிரிமினல் தான் பர்பிள் கலரில் வந்திருக்கிறாரு நம்ம எப்போவுமே வந்து இந்த டாப் கிரிமினலே அப்புறம் வந்து அதனே அதா இவர் யாரோ ராஜா மட்டும் போடுறாரு மண்டை மட்டையே சாத்திருந்தா இந்த மண்டையை நம்ம அடிக்கணும் யாரும் தெரியல நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் யாருன்னு எப்போவுமே வந்து நம்ம வந்து செகண்ட் செகண்ட்டோ டாப் கிரிமினலோ எது வந்தாலும் வந்து நம்ம கேமில் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் முதல்ல பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் அங்கெங்கே அலந்துரு அளந்துச்சு ஆக்கி ஆயிக்கவோ அலைஞ்சி திரிஞ்சி ஹெட்செட் எச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு கிடப்பேன் இந்த வந்து நானே முன்னாடியே பார்த்த உடனே தான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன் ஓகே உடனே ரெக்கார்டிங் ஆன் பண்ணி அவனுங்கள போய் குழந்தை கட்டிடலாண்டா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு நாங்களும் எத்தனை டைமும் பார்த்தோம் நாங்களும் எத்தனை டைமும் பார்த்துட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் தான் பார்த்துருப்பீங்க ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது டீம் வரப்போ தான் போய் அவனுங்களை தோட்டி எடுக்கணும்டா போட்டு பின்னி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிப்போம் வெரி உண்டு ஆனால் வந்து ஐயோ இறங்குறப்பயோ ஐயோ பாப்பாத்தி மொட்டை பாப்பாத்தியே இருப்பா இருப்பா வெள்ளை சொக்கா அப்புறம் வேறு யாரே நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இவன் என் சட்டை அழட்டிட்டு வந்துருக்கான் போடு அவன் மண்டமாலே வேற லெவல் இவனை போடு ஐயோ சுண்டி மண்டை ஓடி போகிறானே ஏ டே இறா இறா டேய் இங்கே ஆக்கர் மாதிரி பறந்து பறந்து போகிறா கோடலி கையில் வச்சுருக்கேன் வெட்டிடுவான் வெட்டிடுவான்னு நான் நினச்சேன் பரவாயில்ல வெட்டலை சரி இவனை கில்லு எடுத்துகிட்டு நம்ம பவுண்டரி எடுத்துக்கலாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா பல வேத்துக்கு எப்படி இருக்கணும் அடையா டே அடே ஐயா மண்டையில் குத்தா வரான் டேய் இடே அவன் அர்ரா பேச உணவு பண்ணிடறான்டா இவன் இவம்பா இருப்பேன் வச்சு அங்கே இங்கே விசிறிடு வேறு லெவல் வேறு லெவல் போடுங்க அவனை போடுங்க வேற லெவல் மண்டையிலே குத்து என்ன பண்ணிட்டுருக்க நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து என்னடா பண்ணுறான் போடா அங்கே என்ன சொன்னா இந்த மாதிரி ஏதாவது டீம் வந்து ஏன்னா அடித்து ஜுவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்மளை ஒவனாவது போட்டு தள்ளிடுவானே இல்லை அந்த டீம் யாராவது போட்டு தள்ளிடுறாங்க அப்படி இல்லைன்னா அந்த டீம் நம்மளும் மீட் பண்ணாலே அடைய அடே அடே ரெண்டு பேரடியாக ஃபேமஸ்லாம் தடவை இருக்குது ஐயோ நம்ம டீம்மால் கொண்டு ஓட்டானே யார் அது அடே கிஷா கர்மதி ஐடி ஆடா பாவாண்டா ஐயோ கண்ணு முன்னாடியே வச்சு கொலவனி விட்டானே நான் வேற பார்த்துட்டு இவன் பேர் இவன் பேர் இவன் என்ன தெரியுமா சொன்னால் ஓடி வர வச்சு ஐயோ ஐயோ சொல்ல விட மாட்டேறீங்களாடா ஐயோ ஐடியே ஐடியே ரிவே பண்ணுடா ரிவே பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அழுதுட்டு இருந்தவங்ககிட்ட எப்படியோ க்ரோஸாக வச்சு நம்ம டீமால் நாக் பண்ணிட்டாரு இவ என்ன தெரியுமா சொன்னால் அன்சைடு எனி இன்சைடு எனி எங்கே இருந்தாலும் அணிக்கிறாண்டா அப்புறம் நம்ம போய் கிழிச்ச மாதிரி தான் அப்போ டேமேஜ்ன்னா இவ்வளோ போகுது ஃபேமஸில் வேறு லெவலில் போகுது இடையில பேச பேச என்னடா பீனா இன்றைக்கி ஸ்கின் அக்யூப் பண்ண மாட்டோன்னு ஆகிய ஐயா சரி சரி இதை வச்சு மேனேஜ் பண்ண வேண்டாம் ஸ்கார் எடுத்தாச்சு ஏன்னா ஃபேமஸை நம்ப முடியாது ஒரு காலத்தில் அதெல்லாம் எப்படிப்பட்ட கண்ணு தெரியுமா சார் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறது அந்த ஃபேமஸ்க்கு வந்து அந்த டைலாக் ஷூட் ஆகும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கன்று என் இருந்து நிறையா பேர் அதை தான் தூக்கிட்டு ஆடுவானுங்க சரியான ஸ்கோப்பின் ஸ்கோப் ஆன் பண்ணோன்னா வேறு லெவல் கன்று சரியான ரேட் ஆஃப் ஃபயர் வேறு கொடுக்குமா டேமேஜ் எல்லாமே நல்லா கொடுக்குறதுனால வேறு லெவலில் அதை தான் வச்சு சுற்றுவானுங்க இப்போல்லாம் யார் எடுக்கிறா யாருமே எடுக்கிறதில்ல அதை அனாதையாக விட்டானுங்க நாங்களும் அந்த டாப் கிரிமினல் டீம் தான் டே மண்ட்ஸ்க்கா டே ஆடு ஊச்சி விட்றான்டா போடு அவனை போடு என்னமோ பண்ணுறானுங்க தூக்கி தூக்கி ஐஏயா ஐயோ இந்த கொரோனா வேறு அப்பப்போ போட்டுக்கிறானுங்க இந்த கொரோனா டைமில் கொரோனா விட்டதும் போதும் இதையே எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றுறானுங்க போடு அவனை தலையிலே போடு அப்படின்னு நினச்சேன் தலையில இல்லை ம வந்துச்சு சரி நான் காகிட்டா என்ன பண்ணுறது கில்ல எடுத்துற வேண்டியதா அதுக்கெல்லாம் விட முடியுமா கில்ல தலையில் அடிக்கணும் தலையில் அடிக்கணும் பார்த்து சரி ஸ்காரை விட்டு இதை மாற்றிடலாம் ஸ்காருக்கு வேறு அந்த ஸ்கின் எக்யூப் பண்ணிவிட்டேன் நான் நிறைய இது பண்ணிட்டு வந்துட்டேன் ஓடுறோம் பார் டாப் கிரிமில்லையே அங்கே ஒரு தலைமை நம்பர் மேலே ஒரு மேலே ஓடுறோண்டா எல்லாம் கற்று ரெண்டு பேர் நாக்கே நம்ம டீமில் இல்லை ரெண்டு பேர் உசுரை விட்டானுங்க கேப்டனும் அப்புறம் நானும் மட்டும்தான் இருக்கோம் மேலே டாப் கிரிமினலும் சரி மேலே ஓனால் நம்மளாம் போட் போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு மூணு குண்டு இருந்தது எடுத்து குறுக்காம போச்சு குட்டாம போட்டு குரட்டாம்போக்க மூணு ஜன்னலில் வீசலான்னு பார்த்தா ரெண்டு ஜன்னலில் வீசி விட்டு குடு குடுன்னு மேலே ஏறி ஓடினேன் பாமு பர்பிள் கலரு டாப் கிரிமினல் பர்பிள் கலரு குடு குடு குடுன்னு இல்லாண்டா வாடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி பின்னாடி கூப்பிட்டான் வரல ஓகே ஏரியலான்னு பார்த்தா உள்ள டாப் கிரும்புலேயே எடு எடையை குதிச்சிட்டான் போகல ஐய ஐஐ ஐ ஐயோ ஐயஐயோ குதிச்சிட்டான் போகல இந்த மொட்டை பாத்தி வேறு அப்படியே இருந்து இவன் அப்படியே இருந்து எங்கிட்ட சாவாமல் சுற்றிட்டு இருக்கான் அவன் எங்கேயோ தப்புச்சுட்டான் இவன் டீமாவில் விட்டு போட்டு அதான் யாரா குளோவால் போட்டது நீயாடா இல்லை இல்லை அவன் இல்லை அம்மா அப்படின்னு சொல்லி என் கிட்ட சொன்னான் சரி ஓகே குளோவால் போடுறதுக்கு முன்னாடி இல்லை இல்லை குளோவால் உடைக்கிறதுக்கு முன்னாடி மெடிக்கட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கட்டை சுற்றிட்டு அந்த டாப் கிரிமினல் தான் மிஸ் பண்ணிட்டோமே மற்றமாலேயே வச்சு அப்படியே கொல்லான்னு இருந்தேன் அப்படியே நச்சு நச்சு நச்சுன்னு நச்சு போடலான்னு இருந்தோம் இங்கே ஐயோ ஓடி போயிட்டானே ரொம்ப சங்கடமாயிடுச்சு ஆயிடுச்சு எனக்கு அவன் ஓடி போனதும் இல்லாமல் ஒரு காண்டான விஷயம் நடக்கும் பாருங்கள் இவனுங்களாம் ஒரே டீம் தான் டாப் கிரிமினலே இவனுங்களாம் ஒரே டீம் தான் இந்த நாய் இந்த பாப்பாத்தி மொட்டை பாப்பாத்தி என்ன பண்ணுன்னா கூச்சிருங்க வந்து சரின்னு சொல்லிட்டு தா நீங்களே பார்த்தீங்கன்னா கூச்சிருச்சாங்க கீழே இந்த கன்று எடுத்துகிட்ட பொது கன்று சூப்பராக இருக்குது இந்த கன்று சரியான லீ ரீலோட் ஸ்பீடுங்க அந்த கண் வேறு லெவல் ரீலோட் ஓட்ஸ் பீடுன்னுபா வேறு லெவல் அப்படி அப்படியே ஒரு ரீலோட் ஸ்பீடு சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக குதிச்சு அந்த மொட்டை பற்றியை தேடி ஓடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கே இங்கே பார்த்தா அந்த பர்பிள் கலரில் ஏதோ ஓடிச்சு ஓ அது பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்படியே ஓடி வந்தா அவனுக்கு சொன்னா அடியே எனிமே ஆ எங்கடா எனி அப்படின்னா அதான் இதுக்குள்ளே இருக்கா மொட்டை தெரியுது மண்டை மினுக்குது அதான் அப்படி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே என்ட்டு சரி ஏதோ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு அப்படியே உள்ளே போய் வெளியே வரல உள்ளே போய் வெளியே வரலான்ட்டு அலும்ப காட்டிகிட்டு இருந்தோம் தலைவர் அஞ்சு சைடு ஓடி வந்துட்டார் நான் உள்ளே வரவுமே ஓ ஆக்கர்ரா அப்படின்ட்டு ஒரு மண்டையில் ஷாட் விட்டேன் அப்புறம் என்ன எல்லாமே ரீகால் ஆயிடுச்சு ஐயா டேமேஜ் விட்டா ஓச்சிக்கில் திருவானுங்க ஓடுடா ஓடுடா கைப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடியாச்சு ஓடி போய் மேலே போய் அழுத்திடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் வேணாம் மேலே வரப்போ அடிச்சு போட்டான்னு என்ன பண்ணுறதுன்ட்டு இங்கேயே அந்த எம் ஃபோர்டீன் கண் எடுத்து மொட்டை மேலேயே வச்சு தேய்ச்சி விட்டாச்சு மொட்டை மண்டை மண்டையை போட்டான் அப்புறம் தான் தெரிஞ்சது ஐய ஐயோ டாப் கிரிமினல் விட்டோமே டாப் கிரிமினல் டீம் இருந்தான்னு சொல்லிவிட்டு அவனுங்களுக்கு ஒரு எமௌண்ட்டை போட்டு பூயா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ இந்த மேட்ச்சில் வந்து இந்த எமௌண்ட்டை போட்டனால மட்டுமே பூயா எடுக்க முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க கடைசியில் ஒரு தப்பு ஒன்று அந்த தப்பு என்னன்னு பாருங்கள் அப்புறம் நான் அலைஞ்சு தெளிஞ்சு சி திரிஞ்சு அந்த இந்த என்னப்பா பேர் எம்ஐ டூபி எல்லாம் எடுத்தாச்சு சரி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உக்காரலான்னு பார்த்தா எம்ஐ டுபி எடுத்ததும் போதும்னு சொல்லிட்டு இங்கே பீக்லேயே சர்வே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஏன்னா பீக்லேயே தான் சோன் இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த சோம் தான் இப்போ போட்டிருக்காங்க அடி சரியான மாற்ற கொடுத்துட்டானுங்க நம்மளுக்கு சரியான குறச்சு விட்டானுங்க ப்ளட்டை சரி ஒருத்தன வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எட்டுக்கு ஏன் பண்ணால் பார்த்து எட்டு போல் போடு அங்கேயே போட அங்கேயே விடு இன்னொரு அடி வாங்கினா சித்திருவான் வேறு லெவல் வேறு லெவல் அப்படியே அப்படியே முடி ஆ வேறு லெவல் அப்படியே அடிச்சு விடுங்க ஆ தங்கக்குட்டி செமை செம்மை வேற லெவல் வேறு லெவல் இன்னும் அவங்க பார்ட்னர் இருந்தானுங்க நாலு நாலு பேர் இருந்தானு இந்த ஸ்குவாரில் ஐயோ எனக்கு அதுதான் இந்த டாப் கிரிமினல் போச்சே போச்சேன்னு நினச்சி நினச்சி இந்த போ மேட்ச்சே எனக்கு போச்சு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு ஏன்னா டாப் கிரிமினல் நினச்சி தான் வந்தேன் இந்த மேட்ச்சில் பார்த்தா அந்த கிரிமினல் என் கையில் கிடைக்கல ஆனால் பார்த்தேன் எனக்கு நேரம் ஓடி போனால் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் கிடைக்கல அங்கே ஒருத்த எட்டி பார்த்து நம்ம டீம் அவன் நாக் பண்ணிட்டான் நாக் பண்ணிவிட்டான் போடு எட்டு ஐநூறு போயிடுச்சு வேறு லெவலு ஒரு குளோவாவில் போட்டு ரிவ் பண்ணும் இந்த மாதிரி டைம் தான் நீங்கள் வந்து டீமால வந்து ரிவே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எவனாவது இருந்தானுங்கன்னா நாக் பண்ணி விட்ருங்க இப்போ அப்பறப்பானு மண்டே காமிச்சு நிற்பானுங்க அப்போ நாக் பண்ணி விட்டு நீங்கள் போய் ரிவியூ பண்ணிங்கன்னா அவனுக்கு புஷ் பண்ண மாட்டானுங்க அப்புறம் வந்து ஏரி வந்து உங்களை வந்து இல்லைன்னா குளோவலாக உடச்சி டிஸ்டர்பும் பண்ண மாட்டானுங்க அப்புறம் ஏரியும் வர மாட்டானுங்க கொஞ்சம் கிட்ட இருந்தேன்னா அப்போ வந்து அவனுக்கு டீம்மேட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுலேயே அவனுக்கு வந்து ஒரு குறிக்கோளாக குறிக்கோள் இல்லை என்னமோ சொல்லுவாங்க பா அதுக்காக பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடிப்பாவான் ரிவே பண்ணலைன்னா அப்படியே வாடா அங்கே இருக்கானே வந்து ரிவே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுவான் டீம்மாளே அதனால் ரிவே பண்ணி தான் ஆவானுங்க அதனால் இப்படி நாக் பண்ணி விட்டு நம்ம டீம்மாலே ரிவே பண்ணுங்க அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாக் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம டீமாலோட கதி அதோ கதி தான் இப்போ சரின்னு சொல்லிட்டு ஜோனு கோல்லான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம் நான் நினச்சேன் ஐயோ சைடு இருந்து அடிச்சு என்னன்னு பார்த்தா இல்லை அப்படியே சேஃப்டியாக அழகாக ஜோன் போயிட்டோம் போய்ட்டோம் நாங்கள் இதை இங்கே ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்க போனோம் ஒன்றும் இல்லை டபுள் பேரல் இருக்கான்னு பார்க்க போனேன் மறந்து போச்சு இப்போ தான் ஞாபகம் ஓகே அஞ்சு கிலோ எடுத்துருக்கோப்போ அஞ்சு கில்லு எடுத்துகிட்டு இப்போ ஜோனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஜோன்குள்ளே போய்ட்டோம் போயிடுவோம் அவ்வளோதான் பாருங்களேன் ஜோன்குள்ளே போய் அந்த இடத்த ஜோனே பிடிச்சாச்சு ப்ளேஸே பிடிச்சி அங்கே சின்னதாக ஒரு லூட் அடித்தோம் லூட் அடித்து போட்டு நாங்கள் பண்ண சொதப்பழம் மட்டும் பாருங்களேன் நீங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவலைக்கடமான ஒரு விஷயம் டென்த்துக்கு டுவெல்த்துக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க ஓகே அப்படிங்களா ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் பப்ளிக் முக்கியமான எக்ஸாம் எல்லாம் எழுதணும் ஏன்னா டுவெல்த் எழுதுனா தான் காலேஜுக்கு போக முடியும் டென்த் எழுதுனா தான் லெவன்த்து டுவெல்த்துக்கு வர முடியும் அதை தவிர மற்ற எது வாழ்க்கையில் சாதிக்க முடியும்லாம் சொல்ல கிடையாது அதெல்லாம் அவங்கவுங்க கையில் இருக்குது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் என்ன தான் படித்தீங்கனாலும் இங்கேயெல்லாம் அவங்க அவன் படிச்சுட்டே வேலை கிடைக்காமல் சுற்றிட்டு இருக்கான் அதே நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இந்த நிறையா பேர் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கலாம் அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்ட்டு ஓகே நம்ம இதை சொல்லியாச்சு அதில் நம்மளும் வேற கடமாக இருக்கும் இன்றைக்கி வேற லெவலில் ஏன்னா எட்டாம்தேதி வேறு ஸ்கூல் ரியோ பண்ணிட்டாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது அதோடய கேம் பிளே இருந்தோம் சரி இந்த டாப் கிரௌண்டில் பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவனை போட்டு இன்றைக்கி கண்டென்ட் எடுக்கணும்டா நம்ம செலக்ட் சார் அதை போனதாட்டி செகண்ட் அலர்ட் பாஸ் மிஸ் பண்ணோம் அப்புறம் வந்து இன்னொரு டாப் கிரிமினல் மஞ்சள் கலரை மிஸ் பண்ணோம் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த டாப் கிரிமினல் அடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும் இறங்கி பீக்கில் இறங்கியிருப்பானுங்க தெரியல ஆனால் என் பக்கத்தில் ஓடேனா அவனை போட்டிருக்கணும் ச தப்பு பண்ணிவிட்டேன் போட்டிருந்தேன்னா அதை ஒரு தம்னையில் வச்சு வேறு லெவலில் அப்படியே எடிட்டிங்லாம் கொடுத்து வேறு லெவலில் பண்ணிடலாம் என்ன பண்ணுறது என் பக்கத்தில் ஓடி போனால் சரி விடு ஐயோ அப்புறம் இன்னொரு விஷயம் எப்போவுமே வந்து மெட்டு கூடயே இருங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு பத்து மீட்டருக்குள்ளேயே எப்பவுமே இருங்க கொஞ்சம் விலை விலகி போனீங்கன்னா அவங்கள கழுவி விட்டுருவானுங்க எல்லாம் கதம் கதம் பண்ணி விட்டுருவானுங்க அதுதான் சொல்லுவேன் ஏன்னா வந்து டீம்மெட்டு கூட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு கம்பெயின் பண்ணி அதனது சேர்ந்து இருக்கீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நாக்கானாலும் அவர் ரிவியூ பண்ணுவாங்க அதான் டபுள் பேரல் கிடச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் கிடச்சிச்சு செம மெடிக்கெட்டு ஐயா அவர் எடுத்துகிட்டாரு சரி ஓகே இப்போ அப்படியே ஓடி ஸோனுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த மேட்ச்சில் எடுக்கிறத பார்க்கலாம் இந்த மேட்ச்சை சிறப்பாக முடிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் இன்னும் வந்து பதிமூணு அளவு இருக்குது அஞ்சு கில் எடுத்திருக்கேன் அப்படியே வந்து கில் எடுத்து அந்த மேட்சை முடிச்சிருக்கலாம் ஆனால் சின்ன ஒரு தப்பு ஒன்றுவேன் அதனால போயிடும் பாருங்க எங்களுக்கு மேட்ச் போயிடும் வேற எதுவும் போகாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் சண்டை விட்டுருந்தாங்க சரி அவன் அடிக்கலான்னு பார்த்தா நூற்றி இருபது பார்த்தா ஓசி கில்ல ஐயோ சரி விடுங்க டீம் மெட்டில் டீமுக்குள்ளே எல்லாம் ஒன்று தான் சி ஒன்றுங்கிற மாதிரி எல்லாம் சகஜந்தானே சரி விடுங்க இது ஒரு கில்லு வந்துருக்கணும் ஓசி கில் ஆயிடுச்சு ஓகே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தால் ஐயோ அங்கேருந்து ஒரு தடிக்கிறான் இருக்கிறது ரெண்டு குளோவாலே நம்ம பார்ட்னர் இருந்தானா அவன் அந்த கிஸ்ஸாவும் பிளாக்குங்கிறவனும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தருவானுங்க குளோவால் ஆனால் வந்து இவர் வந்து தரல ஏன்னா இவர்கிட்ட பெட்டு இல்லை பெட்டுக்கு பதிலாக வேறு ஏதோ ஆ ஈகிள் பெட்டை வெஸ்ட்டு வந்தார் அவர் அதை எதுனா ஃபால்கோவை அதை வெஸ்ட்டு வந்ததினால இல்லை இப்போ நான் இப்போ தான் இந்த 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 இடத்துல தான் பாருங்கள் வேறு லெவலில் ரோல் ஆகுது எனக்கு அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணுவேன் வேறு லெவலில் மெடிக்கட்டை குறைச்சி விட்டாங்க வருங்க மெடிக்கட்டை ப்ளட்டு ஆறோ எட்டோ கிடக்குது கண்ணு தெரியல கரெக்டாக எனக்கு அப்பா வேறு லெவலில் குறைச்சி விட்டான் நான் இங்கேயே நினச்சேன் அதான் இங்கே ஒருத்தன் ஓடி வரான் அவனுக்கு அப்படியே கூச்சி எட்டு வச்சிருக்கலாம் சரி அப்படியே கூச்சு அடித்தேன் சரி இப்போ ஒரு அடி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் வந்தான் அவனை என்ன பண்ணான் இந்த குரோனோக்குள்ளே இருந்துட்டே ரெண்டு அடி அடித்து முடிச்சு விட்டாச்சு ப்ளட்டு வேறு கம்மியாக இருந்ததா இவனை அடிக்கலான்னு பார்க்கறக்குள்ளே ஆறு ஆறு குறைஞ்சி போயிடுச்சு அதுவும் இல்லாமல் டீம்மேட்டு பார்த்திங்களா அங்கே இன்னொருத்தவங்க கூட வந்து நின்று விளாண்டு கிடக்கிறார் அவர் என்ன விளாண்டுருக்கடா அப்படின்னு கேட்டால் அவன் பேசவே கிடையாது இவன் அடிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் வந்து நான் இங்கேயே இருந்து நாக்காயிட்டேன் அவன் கூட இருந்திருந்தனாலும் இல்லை அவன் என் கூட இருந்திருந்தாலும் இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு சூப்பரான மேட்சாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் வந்து அந்த தப்பு பண்ணினால் பண்ணனால மண்டையை போட்டோம் நாங்கள் அப்புறம் இவர் என்ன பண்ணாருனா உட்காந்து எல்லாத்தையும் பா போட்டு மரணம் அழுத்து படக் படக்கு 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 படக்குன்னு ஒரு அழுத்து ஒருத்தனை கீழே எடுத்தாச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு வருட நான் நினச்சேன் ஓ அடிச்சிருவார் போல் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டாக குறையுதுன்னு பார்த்தா ஐயோ அடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினச்சேன் சரி விடு எல்லாம் சகஜம் தானே வெற்றியும் தோலியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து ரேங்க்கு மைனஸ் ஆகலைப்பா அதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாலாயிரம் டேமேஜ் அஞ்சாயிரம் ஆச்சு அஞ்சு கில்லுக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு